Welcome to Flavors of Nellai. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். காஜு கட்லி. பொதுவா காஜு கட்லிலாம் நம்ம கடைகள்ல தான் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப ரிச்சான காஸ்ட்லியான இந்த ஸ்வீட்டை இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இதை என்ன எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். காஜு கட்லி செய்ய தேவையான பொருட்கள். காஜு கட்லி செய்யறதுக்கு ஒரு கப் முந்திரி எடுத்துருக்கோம். இந்த முந்திரி பருப்பை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிடணும். மிக்சியில் போடும்போது கண்டினியூவாக மிக்சியை ரன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டு விட்டு எடுக்கணும். கண்டினியூவாக மிக்சியை ரன் பண்ணும்போது முந்திரி பருப்புலேருந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துடும். அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பை ஒரு 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். ஒரு கப் முந்திரியை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் இது பிசுபிசுப்பு தன்மையில் நல்லா ஃப்ளோ ஆகுது. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கப் முந்திரி பருப்புக்கு 3/4 cup சீனி எடுத்துருக்குறோம். 2 tablespoons பால் பவுடர் எடுத்துருக்கோம். பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். பால் பவுடர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த காஜு கட்லியோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ரெண்டாவது கலரும் நல்லா ஒயிட்டாக வரும். அதுக்காக தான் பால் பவுடர் சேர்க்குறோம். அது ஆப்ஷனல் தான். இப்போ காஜு கட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 3/4 cup சீனி எப்போ சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கணும். அந்த சீனி கரையணும், கரைஞ்சி பாகு வரணும். ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாம் சீனியை. கேஷ்யூ பவுடரையும் மில்க் பவுடரையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பவுடரையும் பால் பவுடரையும் ஒன்றா கலந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சணும். பார்க்கலாம் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பாருங்க. நல்லா தெரியுதா ஒரு கம்பி? இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு பவுடரை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பையும் சீனியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் வந்த உடனே சீனி கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்த உடனேயே நம்ம முந்திரி பருப்பு பவுடர் அதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கடாயோட சூடுலேயே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயோட சூடுலேயே தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் இப்போ எப்படி ஒட்டாமல் வருதுன்னு. இப்படி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மேலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா இறுக்கமாக வந்ததுக்கப்புறமாட்டி ஆறினதும் நம்ம காஜு கட்லி போட்டுடலாம். பாருங்கள் இந்த பேஸ்ட் வந்து எப்படி ஒட்டாமல் வருதுன்னு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை எப்படி கலந்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமாட்டி நம்ம பீஸ் போடலாம். கடாய் வந்து ஸ்டவ்வில் இல்லை, கீழே தான் வச்சுருக்கோம். கடாயோட சூடுலேயே தான் நம்ம கிண்டிகிட்ருக்கோம். இப்போது பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு. பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்குறோம். இதில் முந்திரி பருப்பு அந்த மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி குழவி வச்சு தேய்ச்சிட்டு நம்ம பீஸ் போட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்திருக்குன்னு, கையில் ஒட்டாது. இதில் நெய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பிளேட்டில் தடவுறதுக்கு மட்டும்தான் 1 spoon நெய் தேவை. 1 spoon கூட தேவையில்லை, 1/4 spoon போதும். சப்பாத்தி குழவிலையும் கொஞ்சம் நெய் தடவிடலாம். கொஞ்சமாக தடவிட்டு இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சிட வேண்டியதான். தேய்ச்சிட்டு சைடில் அழகாக ஈவனாக எடுத்து விட்டுடலாம். மாவு ஒன்று போல் தேய்க்கணும், மேடு பள்ளம் இல்லாமல் நீட்டாக அழகாக தேய்ச்சிக்கணும். இப்போ இதை பீஸ் போட்டுடலாம்.
கொஞ்சம் ஆறின உடனே பீஸ் போட்டால் நல்ல ஈவனாக வரும். இப்போ கொஞ்சம் சூடு இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக வருது. பாருங்க இவ்வளோ திக்னஸில் நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் ஆறினதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்க எவ்வளோ சிம்பிளாக ஒரு ரிச்சான ஸ்வீட்டு நம்ம செஞ்சிட்டோம். இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.